வெளிமணி கொலுசுக்குள்ள துளுக்கிற மனசுக்குள்ள சந்தோஷம் நிலைச்சிருக்க சாமி கிட்ட கேட்டிருக்கேன். ஹாய் கைஸ், நான் உங்க சாஸ் பண்ண வந்திருக்கேன். இன்னைக்கேமா வந்திருக்கீங்கன்னா இன்னைக்கு ஒரு வேற லெவலில் ஒரு மோட்டிவேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். சரிவாங்க கைஸ், வாங்க வீடியோ கிளப்பலாம். நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்கு. வாழ்க்கையில நம்ம ஆசைகளை நாம நிறைவேற்றிக்கிறதுல தான் எனக்கு சந்தோஷம். சரிவாங்க கைஸ், நான் இப்போ ஒரு ஸ்டோரி சொல்றேன். அதுல வர ஒரு ஆளை நீங்க என்னவா நினைப்பீங்க அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அதை வச்சு தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிவாங்க, நம்ம ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஒன்னு இல்லைங்க, ஒருத்தர் என்ன பண்றாரு, ரயில்வே ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கையில் ஒரு பெட்டி வச்சிருக்காரு, தலையில் ஒரு லக்கேஜ் இருக்குங்களா, அதை சுமந்துட்டு ஒருத்தர் நிற்கிறாரு. இன்னொருத்தர் வந்து பக்கத்தில் கூட நின்றுட்டு இருக்காரு, ரயில்வே ஸ்டேஷன் தான் நின்றுட்டு இருக்காங்க. அவருக்கான ட்ரெயின் வந்துருச்சு பிளாட்ஃபார்மத்தில். வந்த உடனே இவங்க ரெண்டு பேருமே ஏறிட்டாங்க. ஏறினோடனே பார்த்தீங்கன்னா சீட்டு அவங்களுக்கு இருக்கு, ரைட்டுங்களா. இந்த கையில் ஒரு லக்கேஜும் தலையில் ஒரு லக்கேஜ் வச்சுருந்தா பார்த்தீங்க, அவரு போயிட்டு ஒரு சீட்டில் உட்காந்துட்டார். உட்காந்துட்டு கையில் வச்சிருக்க லக்கேஜை வந்து கீழே வச்சுட்டாரு, தலையில் வச்சுக்கிறது அப்படியே தான் வச்சுட்டு வராரு. இதை பார்த்த பக்கத்தில் இருக்கிற என்ன பண்ணுறாரு, ஏங்க அதான் சீட்டு கிடைச்சிச்சே, அப்புறம் எதுக்கு முன்னே தலையில் சுமந்துட்டு வரீங்க, கீழே வைக்க வேண்டிய தரேன் அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த ஆள் என்ன சொல்கிறாருன்னா, என்னங்க நீங்கள் ஏன்னே ட்ரெயின் வந்து ரொம்ப வெயிட்டு சுமந்தும் போது நான் வேறு எது தூக்கி இங்கே வச்சு பாவம் அதுக்கு ரொம்ப சிரமத்தை கொடுக்க வேணாம் சொன்னாரு. அதுக்கப்புறம் அவருக்கு புரிஞ்சு, அட ஆமா இல்ல சை, இதை தெரியாம தலையில அவ்வளவு தூரம் சுமந்து வந்துட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி வச்சாரு. இந்த ட்ரெயின்ல வந்தாரு பாத்தீங்கன்னா, இந்த ஆளு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஆக்சுவலா இவர் மாதிரி தாங்க நம்ம லைஃப்ல நிறைய பேர் இருக்கீங்க, நிறைய பேர் இருக்கீங்க. ஏன்னா நம்ம ரொம்ப டைட்டா பிடிச்சு வச்சாலும் நம்மளை விட்டு போகணும் தான். இங்க எப்படி ரேட்டுங்களா, அந்த ஆளு அந்த லக்கேஜையும் அவரையும் அவர் தள்ள சுமக்கிறதும் சேர்ந்து தான் அந்த ட்ரெயின் சுமக்குது அப்படின்ற ஒரு நாலேஜே இல்லாம எப்படி அவர் தள்ள சுமந்து வந்தாரோ அதே மாதிரி தான் நீங்க உங்க வாழ்க்கையில. நம்ம வாழ்க்கை ஃபுல்லா நல்லது கெட்டது நடந்து தான் இருக்கும், ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு தான் இருக்கும். அது தெரியாமல் உங்கள் வாழ்க்கை முழுக்கும் எப்பயோ நடந்த ஒரு விஷயத்தை தூக்கி தள்ள வச்சுக்கிட்டு நீங்கள் சுமந்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து அதை இறக்கி வச்சுருங்க. பாஸ்ட்டை யாரெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு இருக்கீங்களோ பிடிக்க பிடிக்க கை ரொம்ப இறுக்கமாகும், கை வலிக்கும். ஒரு வாட்டி விட்டு பாருங்கள், உங்கள் கை கண்டிப்பாக ரிலீஃப் ஆகிடும், உங்கள் பாரமும் குறைஞ்சிடும். பாஸ்ட்லேயே வாழ்ந்துட்டு இருக்காதிங்க, ஃபியூச்சர் இருக்குது, ஃபியூச்சரில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குது. வாழ்க்கையில நம்ம ஆசைகளை நாம நிறைவேற்றிக்கிறதுல தான் எனக்கு சந்தோஷம். லைஃப் வந்து இன்னும் நிறைய இருக்குப்பா, 60 வருஷம் இருக்கு, 70 வருஷம் இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. வாழ்க்கை ரொம்ப ஷார்ட்டு, இதுங்காட்டியுமே எவ்வளவு நல்லா ஓடிச்சுன்னு உங்களுக்கே தெரியும். அந்த நாட்களை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹாப்பியா என்ஜாய் பண்ணுங்க. சரி கைஸ், டாடா, பை பை. லைஃப் இஸ் வெரி ஷார்ட் நண்பா, ஆல்வேஸ் பீ ஹாப்பி.